அடிக்குதப்பா. ச்சே, ஒரு கட்டிங் அடிக்கலான்னா கையில் காசு இல்லை. இந்த பாக்கியம் வேற, காசெல்லாம் எங்கே வைக்கிறானே தெரியல. வீடு முழுக்க செடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. பையன் கொடுக்குற காசெல்லாம் எங்கே வைக்கிறானே தெரியல. ஒருவேளை சுவிஸ் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாலோ? இதை மீறி போய் ஏண்டி பாக்கியம் காசை குறின்னு அதிட்டி கேட்டால் தொடப்பத்தை தூக்கிறான். அதுக்காக வேண்டி இவளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. கட்டிங் அடிக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பொம்மை வாங்கலையோ பொம்மை, பொம்மை வாங்கலையோ பொம்மை. நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. டொயின் டொயின் அ டொயின் டொயின். பொம்மை வாங்கலையோ பொம்மை. போகாவனா, உனக்கு வேலை செய்தா ஏழாவது அறிவு. ஆய் பொம்மை, ஆய் பொம்மை. என்ன சார் பொம்மை வேணுமா? ஆமா பொம்மை. எல்லாம் நல்ல பொம்மை தானே? என்ன சார் அப்படி கேட்டீங்க? எல்லாமே சைனா மேட் சார். சைனா மேட். சார் 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 சார், கலைக்காம பாருங்க சார். யோ, கலைச்சா தானே மீன் பிடிக்க முடிச்சா நல்ல பொம்மையை எடுக்க முடியும். அதுக்கு இல்லை சார், அழுக்காயிருச்சுன்னா வியாபாரம் பண்ண முடியாதா? ஒரு பொம்மை என்ன விலை? எது எடுத்தாலும் 40 ரூபா சார். 40 ரூபாயா? சரி, 140 ரூபா கொடுத்தா கொடுத்துருவியா? என்ன சார் சொல்றீங்க? இந்த பார், அங்கே தான் இந்த பூங்காவனை நிற்கிறான். 100 ரூபா எனக்கு, 40 ரூபா உனக்கு. இன்னான்ற எப்படியோ சார், எனக்கு வியாபாரம் ஆனால் போதும் சார். ஆகும்ல, அதுதான் நாங்கள் கூப்பிடுறோம். இந்த பார், உள்ள போகிறோம். உள்ள போய் நான் சொல்ற மாதிரி நீ சொல்ற. ஓகேவா? சரி. தூக்கு பொம்மைய. சார் சார், நான் கூட சார். பொம்மை பொம்மை, ஐ பொம்மை பொம்மை, பாக்கியம் பொம்மை, அர்ச்சனா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க. பொம்மை பொம்மை. என்ன அது, எது கூப்பிட்ட? வாங்க வாங்க. என்ன பத்தியா? பொம்மைக்கார பொம்மை கூடையோடு வந்திருக்காரு. இப்ப என்ன அதுக்கு? பொம்மை வாங்கி போட்டா பிள்ளைக்கு ஆகும்ல. யாருக்கு? நம்ம ராணிக்கா? ஐயோ, உனக்கு மண்டேல ஏதாவது இருக்கா? காலேஜ் போற பொண்ணுக்கு இந்த பொம்மை எதுக்கு? உனக்கு தான் மண்டேல ஒண்ணு இல்ல, காலேஜ் போற பொண்ணுக்கு யாராவது பொம்மை வாங்கி கொடுப்பாங்களா? இல்ல, நமக்கு பிறகு போற பேர பிள்ளைக்கு தான். இன்னும் 9 மாசம் கழிச்சு பிறக்க போற பேர பிள்ளைக்கு இப்பவே பொம்மை வாங்கி வைக்கணுமா? அதுக்கு இல்ல பாக்கியம், கர்ப்பிணி பொண்ணுங்க யார அதிகமா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்கள மாதிரியே குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ செல்வம் காலையிலேயே செட்டுக்கு போயிட்டு சாயந்தரமா தான் வரான். நானும் வெளியில போயிடுறேன், வீட்டுல இருக்கிறது நீ மட்டும்தான். பாவம், நம்ம அர்ச்சனா உன்னையே பார்த்துட்டு இருந்துட்டு உன்ன மாதிரியே குழந்தை பிறந்துன்னு வச்சுக்கோ, அது அவ்வளோ நல்லா இருக்காது. அதுலயும் பிறக்கிறது பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோ, என்ன மாதிரி ஒரு தைரியத்தாளி மாப்பிள்ளைய எங்க போய் தேடுறதா? பாத்தியா, அவரு கூட புரிஞ்சுட்டு சிரிக்கிறாரு. யோ, மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பூமி வேணா ஒண்ணு வேணா, முதல்ல எடுத்த காலி பண்ணியா? இல்லையா, இரு, கோச்சுக்காத பாக்கியம். அர்ச்சனா இந்த மாதிரி நேரத்துல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இப்போ சந்தோஷமான சூழ்நிலையில அழகான பொருட்களை பார்த்துக்கிட்டு இருந்தாதான் பிறக்க போற குழந்தையும் அழகா ஆரோக்கியமா இருக்கும்னு விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. அதனால இந்த பொம்மையெல்லாம் வாங்கி போட்டேன்னு வச்சுக்கோ. நம்ம அர்ச்சனா அதை பார்த்துக்கிட்டே இருந்தா நமக்கு பிறக்க போற பேரனோ பேத்தியோ ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் பாக்கியம். என்னமோ சொல்ற, அர்ச்சனாவுக்கும் குழந்தைக்கும் நல்லதுங்கற. அர்ச்சனா வாமா, வந்து உனக்கு பிடிச்ச பொம்மை எடுத்துக்கோவா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. என்னமா அர்ச்சனா, உங்க மாமா இப்பதானே சொன்னாரு உனக்கும் குழந்தைக்கும் ரொம்ப நல்லதுன்னு. வா, உனக்கு பிடிச்ச பொம்மையை எடுத்துக்க. வாமா வா, வந்து எடுத்துக்கோவா. வா. இதுல எந்த பொம்மை பிடிச்சிருக்குன்னு பாரு. ஹாய், இது கூட நல்லா தான் இருக்கு, பிடிச்சிருக்கா? பாக்கியம், ஒரு அழகான பொம்மையை தான் எடுத்து கொடுக்க சொன்னேன். இது என்ன உன்ன மாதிரி லோ லோன் கத்துற பொம்மை எடுத்து கொடுக்குற? சுமாரியா, நல்லா வருது வாயில. அர்ச்சனா, உனக்கு பிடிச்சத நீயே பார்த்து எடுத்துக்கமா. ஆமாமா, வா வா வா, இது பாரு, இது பாரு, இது இந்த பொம்மை நல்லா இருக்கா பாரு. ஹாய், இது கூட அழகா தான் இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா? சரி வச்சுக்க. ஏன்பா இது என்ன விலை? 140 ரூபா. என்னையா இவன் 40ன்ற, நீ 140ங்கற? அது ஒண்ணு இல்ல பாக்கியம், அவன் வெளியில என்கிட்ட 140 தான் சொன்னா. இங்க உள்ள வந்து உன்ன பார்த்தோன்னு பயந்து போய் 40ன்னு சொல்லப்படுறான். யோ, என்னையா என்ன மாட்டி விடுற? இல்லங்க, 140 தான் சொல்ல வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் போட்ட சத்தத்துல நான் சொல்ல வந்ததை அமிங்கி போச்சு. அமிங்கி போச்சு 100 ரூபா. யோ,
இந்த பொம்மை போய் 140ங்கற அவள எவ்வளவு கொடுக்க முடியாது வேற ஜாஸ்தி பாக்கியம் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் ஆனா இதெல்லாம் ஃபாரின் ஐட்டம் சைனா மேட் இதுவே வந்து ஷோரூம்ல வச்சிருந்தாங்கன்னு வெச்சுக்கோ டாக்ஸ் சர்வீஸ் டாக்ஸ் னு ஏகப்பட்ட விலை சொல்வாங்க இவன் உழைப்பாளி காலங்கத்தால இதெல்லாம் எடுத்துட்டு தெரு தெருவா அலைஞ்சு வித்துக்கிட்டு இருக்கான் அவன மதிக்கணும் நம்ம உழைப்பாளியும் உழைப்பையும் மதிக்கணுமா வேணாமா உழைப்பையும் உழைப்பாளி பத்தி நீ பேசுறியா என்னடி ஃபேமிலி சீக்ரெட்லாம் மூணாவது மனுஷ முன்னாடி பேசிட்டு இருக்க பேசாம காசு கொடு இந்த பார் முத முதல்ல பிறக்க போற பேர குழந்தைக்கு பொம்மை வாங்கிட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு பேரம் பேசிட்டு இருக்க அர்ச்சனா உனக்கு பொம்மை பிடிச்சிருக்காமா போ போ போய் 140 ரூபாய் எடுத்து போ ஓஹோ ஓம் பேங்க் இங்கதான் இருக்கா ஓகே 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 என்னக்கா பிறக்க போற பேர குழந்தைக்கு இப்பவே பொம்மை வாங்குறீங்களா ஆமா கவிதா ஆமா பொம்மையில என்ன விலை 140 ரூபாய் சொல்றேன் 140 ரூபாயா பஜாருக்கு போனா 25 ரூபாய்க்கு கிடைக்குமே அந்த 25 ரூபாய் பொம்மை எல்லாம் லோக்கல் மேட் வெரி சீப் இதெல்லாம் மேட் இன் பை சைனா 300 400 ஆகும் ஷோரூம்ல இத நாங்க ரொம்ப சீப்பா வாங்கி இருக்கோம் ஐயோ என்னது போதும் எடுத்துட்டு கிளம்பு நான் தூக்குறேன் போ அர்ச்சனா நான் அவன வழி அனுப்பிட்டு நீ ரொம்ப கொடுத்து வச்சவ பிறக்க போற பேர குழந்தைக்கு இப்பவே பொம்மை வாங்கி தராங்க சீக்கிரமா கொழு கொழுன்னு பேரனோ பேத்தியோ பெத்து கொடு அப்பதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க யோ என்னையா நீ பாட்டுக்கு 140 ரூபாய் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா ஏன் சார் 100 ரூபாய் எங்க எஸ்கேப் ஆக பாக்கல சார் வெளியில வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன் ஒரு குவார்டருக்கே வழி இல்லாம இருந்தேன் ஹாஃபுக்கே வழி பண்ணிய ஐயா நீ நரியா நரி டெய்லி வா இந்த பக்கம் பார்த்து 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 ஐயோ என் நரி போகமே ஐயா பூங்காவனா உன்னை யாரும் ஜெயிக்க முடியாதுரா